Periyar Maniammai Institute of Science and Technology, Vallam, Thanjavur. Admissions open for Program Architecture, Engineering, Arts and Science, Management and Education. Think, Innovate, Transform. காஷ்மீர் பிரீமியர் லீக்ல பிசிசிஐ என்ன விளையாட விடாம தடுக்கிறாங்கன்னு கிப்ஸ் சமீபத்தில் ஒரு விஷயத்த சொன்னாரு. இப்போ பிசிசிஐ பத்தியும் விளையாட்டுல இருக்கிற பாலிடிக்ஸ் பத்தியும் பேசியிருக்காரு ஹெர்ஷலே கிப்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சோகமா இருக்கு. இந்தியாவில் நான் எத்தனையோ தடவை வந்திருக்கேன், எனக்கு இங்க இந்தியாவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா இந்தியன் கிரிக்கெட் போர்டு என் விஷயத்துல உள்ள நுழைஞ்சு தலையிட விரும்புறாங்க. நான் இங்க வர்றதை தடுக்கவும் இந்தியாவில் எனக்கு அனுமதி மறுக்கப்படும்னு சொல்லி என்னை அச்சுறுத்துறது ரொம்ப சோகமாகவும் ஏமாற்றமாகவும் இருக்கு. விளையாட்டுத் துறையில எனக்கு அரசியல் இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்ல கூட நிறைய அரசியல் இருந்தது. விளையாட்டுகள்ல அரசியல் ஈடுபடும் போது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு கிப்ஸ். இப்ப ஆக்சுவலா காஷ்மீர் பிரீமியர் லீக் ரொம்ப நல்லாவே ஆரம்பிச்சிருக்கு. 3 நாட்கள்ல 15 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. எல்லா கேபிஎல் மேட்சஸுமே முசாஃபராபாத்ல நடக்குது. இந்த கேபிஎல் விளையாடுறத பத்தி கிப்ஸ் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இங்க விளையாடுறது அவ்வளவு அழகா இருக்கு. கிரிக்கெட் விளையாட இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வருஷம் கேபிஎல்லோட ஃபர்ஸ்ட் சீசன். முதல் தடவையே ஒரு புது லீக்ல ஆடுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த லொகேஷன்ல ஆடுறது செமையா இருக்கு. இதுவரைக்கும் விளையாண்டதுல ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்தது. T20 கிரிக்கெட்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட். கேபிஎல் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அருமையான தொடக்கம் அப்படின்னு இருக்காரு கிப்ஸ். சோ கேபிஎல் ஆடவிடமா தடுக்கிறாங்கன்னு அப்ப முதல்ல சொன்னாரு கிப்ஸ். இப்போ இந்தியாவிலேயே அனுமதி மறுக்கப்படும்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காரு கிப்ஸ். இன்னும் பிசிசிஐ எதுல தலையிட போறாங்களோ தெரியல. கிப்ஸ் அதுக்கு என்ன சொல்ல போறாரோன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.